தமிழ்நாட்டில் கொரோனாவின் தாக்கம் ஒருபுறம் இருக்க டெங்கு காய்ச்சலும் பரவ தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் டெங்கு காய்ச்சல் அபாயம் உருவாகியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டில் 2090 பேருக்கு டெங்கு பாதித்துள்ளது. ஜனவரி 1 முதல் ஜூன் 30 வரை இந்தியாவில் 6837 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே கொரோனாவுக்கும் டெங்குவுக்கும் ஒரே மாதிரியான முதற்கட்ட அறிகுறிகள் இருப்பதால் பொதுமக்களிடையே குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளைப் போல அலட்சியமாக அல்லாமல் நோய் அறிகுறிகளை உடனடியாக கவனித்து சிகிச்சைகள் பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இதுகுறித்து பேசிய மருத்துவர் அஸ்வின் கருப்பன், டெங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு காய்ச்சல் விட்டுவிட்டு வரும் என்றார். கண்களுக்கு பின்னால் வலி இருக்கும், நீர்ச்சத்து மிகவும் குறைந்து காணப்படும் எனவும் குறிப்பிட்டார். கொரோனாவுடன் ஒப்பிடுகையில் ஆரம்ப கட்ட அறிகுறிகள் ஒரே மாதிரியாக தென்படும் எனவும், எனவே கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார். இன்றைக்கு இருக்கிற பேண்டமிக் சூழ்நிலையில் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தென்படும். அதனால நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். டெங்கியை பொறுத்த வரைக்கும் கொசுனால வரக்கூடிய காய்ச்சல்ன்றதுனால இந்த கொசுக்களை பரவாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்ன்றது பார்க்கணும். இந்த ரப்பர் டியூப்ஸ், டயர்ஸ், மேல இருக்கிற டேங்கை மூடி வைக்கிறது, இந்த கொசுக்கள் வளர்க்காம இருக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குதோ, சுத்தமான தண்ணி தேங்குதோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக அப்ரூவ் படுத்தி உங்க ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும். காய்ச்சல், உடல் வலி, உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் டெங்கு மற்றும் கொரோனாவுக்கும் பொருந்தும் என்று கூறும் மருத்துவர் ஐஸ்வர்யா, டெங்கு பாதித்தவர்களுக்கு ரத்தம் உறையும் தன்மை குறையும் என்பதால் ஈறுகளில் ரத்தம் வரலாம் என்றார். டெங்குக்கும் கோவிட் வைரஸ்க்கும் பார்த்தோம்னா இதில் வந்து ரத்தம் உறையிற அணுக்கள் கம்மியாகும், அதனால ரத்தம் உறையிற தன்மை கம்மியாகும். ஸோ ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈர்க்கள் இருந்து பிளட் வரது, அதே மாதிரி உடம்புல சின்ன சின்ன ரெட் ஸ்பாட்ஸ் நிறையா இருக்கிறது, இதெல்லாம் வந்து சைன்ஸ் ஆஃப் டெங்கு இன்ஃபெக்ஷன். அது இல்லாமல் டெங்கியூவில் நிறைய அப்டாமினல் சிம்டம்ஸ், அதாவது வாந்தி வரது, லூஸ் மோஷன் ஆகிறது, வயிற்று வலி, வயிறு கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்கிறது, வயிற்றுல ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் நல்ல பெயின், அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கலாம். மேலும் டெங்கு காய்ச்சலுக்கு வயிற்று பாதிப்பு போன்ற அறிகுறிகள் தென்படும் என்றும் மருத்துவர் ஐஸ்வர்யா தெரிவித்தார். கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தடுப்பூசி போடப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கொரோனா தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதன் காரணமாக சென்னையில் கடந்த 5 முதல் 7 வரை தடுப்பூசி போடும் பணி நிறுத்தப்பட்டது. இதையடுத்து நேற்று முன்தினம் மத்திய தொகுப்பிலிருந்து தமிழகத்திற்கு 150,000 தடுப்பூசிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இவை உடனடியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் பிரித்தனுப்பப்பட்டன. சென்னைக்கு ஒதுக்கப்பட்ட 12,000 தடுப்பூசிகளும் பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தடுப்பூசி போடப்படாது என சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான அறிவிப்பை அறியாத பொதுமக்கள் ஏராளமானோர் தடுப்பூசி போட்டுக் கொள்வதற்காக சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தடுப்பூசி முகாமுக்கு வந்தார்கள். அப்போது முகாமில் உள்ள அறிவிப்பு பலகையில் இன்று தடுப்பூசி செலுத்தப்படாது என எழுதப்பட்டிருந்தது. இதனால் கோபமுற்ற பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். 5 வந்து எல்லா லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க சார். வயசானவங்களாம் வந்து கேட்டால் 7 போர்டு வைக்கிறாங்க, போர்டு வச்சுட்டு இன்னைக்கு இல்லைன்றாங்க. ஒரு வாரமாக இதே மாதிரினா டெய்லி என்ன சார், நாங்கள் பொழப்பு போதான் இங்கே வந்து தான் போகிறோம், யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி பண்ணினா என்ன சார், டெய்லி காலையில் இங்கே வந்து வந்து போக முடியுமா சார் பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதுவும் அங்கங்கேருந்து எங்கே வந்துட்டு இங்கே நிற்கவும் இல்லை, மழை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. தடுப்பூசி இல்லை, ஈஸியாக போர்டு வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க. எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களை ஊசியில் இருக்குங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே ஊசி பிபோராக வந்து இவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன்றாங்க. முன்னாடியே பிபோராக போர்டு வச்சுருந்தாங்கன்னா யாரையும் வெயிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. அந்த வேலையும் கட்டு, இந்த வேலையும் கட்டு, எல்லா வேலையும் கட்டு, காலையிலேருந்து எல்லாமே மெனக்கிட்டு இருக்காங்க 1 அதனால் வந்து அடுத்தபடியாக நடவடிக்கை முன்கூட்டியே இது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து முன்னாடியே போர்டு வச்சு இன்றைக்கி ஊசி போடப்பட மாட்டாது, 3 வரலையும் போடல, 10 வரலையும் ஊசி கிடையாது, இன்னும் முன் அறிவிக்கை அறிவிக்கணும். ஊசியை ரெடி பண்ணிவிட்டு இவங்க அலௌன்ஸ் பண்ணணும். எதுவுமே இல்லாமல்